ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலட்சுமி விரதம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றியும் அதனோட பலனை பற்றியும் பூஜை நேரத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆடி பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் கடைபிடிக்கப்படுவது வரலட்சுமி விரதம் இது பதினாறு வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதம் மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னிப் பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்திற்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த அற்புத விரதம் கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் இந்த முறை ஆவணி தொடங்கிய பின் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபது ஆவணி நாலு அன்று வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமையில் பொதுவாக காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையிலும் மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரமாக உள்ளது இந்த நேரத்தில் வரலட்சுமி பூஜை செய்ய சிறந்த நேரம் அப்படி இல்லை என்றால் பொதுவாக வீட்டில் விளக்கேற்றும் அந்தி சாயும் நேரத்தில் பூஜை செய்வது நல்லது வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதால் பதினாறு வகை செல்வங்கள் பெற்றிடலாம் அதிலும் குறிப்பாக யார் விரதத்தை கடைபிடிக்கிறாரோ அவருக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் திருமண வயதை அடைந்துள்ள கன்னி பெண்கள் இந்த அற்புத வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் சிறந்த வாழ்க்கை துணை அமைவதோடு மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்த வாழ்க்கை அமையும் சிறந்த கணவர் அமைய வேண்டும் என மகாலட்சுமி நினைத்து விரதம் இருக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் இந்த அற்புதமான விரதத்தை கடைபிடிப்பதால் தன் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் கணவருக்கு சிறந்த வேலை தொழில் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் அதன் மூலம் குடும்பம் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் கல்வி வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையும் லட்சுமி தேவியின் அர்க்கடாச்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வீடு அல்லது அலுவலகத்தில் தென்கிழக்கு மூலையில் சிறு மண்டபம் எழுப்ப வேண்டும் அதில் சந்தனத்தால் அம்மன் முகம் எழுப்ப வேண்டும் வசதி மிக்கவர்கள் வெள்ளி சிலை வைத்து வணங்கலாம் சிலையை தாளம்பூவால் அலங்கரித்து பின் அதை ஒரு பலகை மீது வைக்கவும் பின் சிலை முன் ஒரு வாழை இலை போட்டு ஒரு படி பச்சரிசி பரப்பி மாவிலை தேங்காய் எலுமிச்சை பொன் பழங்கள் வைத்து சிலைக்கு மஞ்சள் ஆடை அனுபவிக்க வேண்டும் ஒரு கும்பத்தை எடுத்து அதில் புனித நீர் பரப்பி புனித நீர் இல்லாவிட்டால் தூய நீரை வைக்கலாம் மாவிலையுடன் தேங்காயை அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும் பின் ஐந்து வகையான ஆரத்தி தட்டு வைத்து சுவாமியை பூஜை செய்ய வேண்டும் கும்ப பூஜைக்கு பின் பிள்ளையாருக்கு பூஜை செய்ய வேண்டும் அஷ்டலட்சுமிகளுக்கு பிடித்தமான அருகம்புல் தூவி பூஜை செய்யலாம் பூஜையின் போது மகாலட்சுமி ஸ்தோஸ்திரம் அஷ்டலட்சுமி ஸ்தோஸ்திரம் கனகதாரா ஸ்தோஸ்திரம் ஆகியவற்றை படிக்கலாம் வரலட்சுமி விரதை பூஜைக்காக வீட்டிற்கு வந்திருக்கும் பெண்களுக்கு மஞ்சள் கயிறு தேங்காய் குங்குமம் கொடுக்க வேண்டும் நெய்வைத்தியமாக கொழுக்கட்டை படைக்கலாம் சந்தனத்தால் செய்யப்பட்ட அம்மனின் சிலையை மறுநாள் நீர்நிலைகளில் கருத்திவிட வேண்டும் மேலும் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை பெறுவதற்கு எங்கள் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்